தொடர்வது விரைவு செய்திகள். சென்னையில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் நினைவிட வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவிடம் வரும் 27ஆம் தேதி திறந்து வைக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து அரசு வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முன்னிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த நினைவிடத்தை திறந்து வைப்பார் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர், அமைச்சர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் தொடர்ந்து மின்மிகை மாநிலமாகவே நீடித்து வருகிறது என்று மின்துறை அமைச்சர் பி தங்கமணி கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்ட பின் குமாரபாளையம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்ட விதிகளுக்கு உட்பட்டே மின்சாரம், நிலக்கரி போன்றவை கொள்முதல் செய்யப்படுவதால் எவ்விதமான முறைகேடுகளும் நடைபெறவில்லை என்று கூறினார். அரியலூர் மாவட்டம் கீழக்கொளக்கத்தூர், சின்னப்பட்டாக்காடு, ஆண்டிப்பட்டாக்காடு ஆகிய கிராமங்களில் தமிழக அரசின் மினி கிளினிக்குகளை அரசு தலைமை கொறடா ராஜேந்திரன் இன்று தொடங்கி வைத்தார். கர்ப்பிணி தாய்மார்களுக்கு அம்மா ஊட்டச்சத்து பெட்டகங்களையும் அவர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஆரம்ப சுகாதார மையங்கள் இல்லாத பகுதிகளில் வசிக்கும் ஏழை எளிய மக்கள் சிகிச்சை பெறும் வகையில் மினி கிளினிக்குகள் தொடங்கப்படுவதாக கூறினார். கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ள விரும்புவோர்களுக்கு மட்டுமே தடுப்பூசி போடப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சென்னை வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நடைபெற்ற தடுப்பூசி முகாமில் அவர் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தடுப்பூசி போட்டுக் கொண்டாலும் முகக்கவசம் அணிதல், தனிநபர் இடைவெளியை பின்பற்றுதல் போன்றவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்றார். யாரையும் கட்டாயப்படுத்தி தடுப்பூசி போடப்படுவதில்லை என்று அவர் தெரிவித்தார். ஏற்கனவே பதிவு செய்தவர்கள் தடுப்பூசி வேண்டாம் என்று கூறினால் அவர்களுக்கு தடுப்பூசி போடப்பட மாட்டாது என்றும் அவர் குறிப்பிட்டார். 3 கட்ட பரிசோதனைகளை முடித்த பின்பே கொரோனா தடுப்பூசியை மக்களுக்கு செலுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகள் பிரச்சினைக்கு மத்திய அரசு சுமூக தீர்வை எட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினார். வேளாண் சட்டங்களை இயற்றும் அதிகாரம் மாநில அரசுகளுக்கே உள்ளது என்றும், எனவே 3 சட்டங்களை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்றும் கூறினார். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 40 பேர் கொழும்பிலிருந்து சென்னை அழைத்து வரப்பட்டனர். கடந்த மாதம் 16 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 29 பேர், ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 7 பேர், புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த 4 பேர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். அவர்களை விடுவிக்க இலங்கையில் உள்ள இந்திய தூதரகம் மேற்கொண்ட நடவடிக்கையின் பேரில் கொழும்பிலிருந்து இன்று சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். அவர்களை மீன்வளத்துறை இணை இயக்குநர் இளங்கோ, துணை இயக்குநர் ஜூலியஸ் ஆகியோர் வரவேற்றனர். கல்யாண் நகர் அசோசியேஷன் மற்றும் தமிழ்மேடை நாடக தொழில்நுட்ப கலைஞர்கள் அறக்கட்டளை இணைந்து நடத்திய பொங்கல் விழா கலை நிகழ்ச்சிகள் சென்னை மந்தவெளிப்பாக்கத்தில் நடைபெற்றது. இதனை டிவி வரதராஜன் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக எஸ்வி சேகர், காத்தாடி ராமமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். பொங்கல் கலை நிகழ்ச்சியின் சிறப்பு நிகழ்வாக கஜமுத்திர நாட்டிய சேத்ராவின் சி கோபாலகிருஷ்ணன் குழுவினர் வழங்கிய வேலும் மயிலும் என்ற நாட்டிய நாடகம் நடத்தப்பட்டது. இதில் அமைப்பு நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.